வெல்கம் டு தமிழ் கியூரிங் கிரைம் நியூஸ். இன்றைக்கி நம்முடைய சேனலில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, தன்னிடம் சிகிச்சைக்கு வந்த நோயாளிகளுக்கு எய்ட்ஸ் நோயை பரப்பிய மருத்துவர் அதிர வைக்கும் பின்னணி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலர் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும். ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். உத்தரப்பிரதேசத்தில் எய்ட்ஸ் நோய்களுக்கு கொடுத்த கணக்கெடுப்பில் ஈடுபட்ட மருத்துவக் குழுவினர் உன்னோ என்ற பகுதியில் அதிகமான எய்ட்ஸ் நோய்கள் இருப்பதை கண்டுபிடித்துள்ளனர். இதைத் தொடர்ந்து நவீன கருவிகளுடன் அப்பகுதியில் முகாமிட்டுள்ள மருத்துவக் குழுவினர் அப்பகுதியில் உள்ள 500க்கும் மேற்பட்டோரை சோதனை செய்தனர். அந்த சோதனையில் 21 பேருக்கு எய்ட்ஸ் நோய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால் அதிர்ந்து போன மருத்துவக் குழு அவர்களிடம் தீவிர விசாரணையை மேற்கொண்டனர். அப்போது அவர்கள் அனைவருமே உடல் நலவு குறைவு காரணமாக சமீப காலத்தில் ஒரே மருத்துவரிடம்தான் ஊசி போட்டுக் கொண்டதும் தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து ராஜேந்திர குமார் என்ற அந்த மருத்துவரிடம் சுகாதாரத்துறை நடத்திய விசாரணையில் அனைவருக்குமே ஒரே ஊசியை அவர் பயன்படுத்தியது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து அந்த மருத்துவரை கைது செய்த போலீசார் அவரிடம் மேலும் எத்தனை பேருக்கு ஒரே ஊசியை அவர் பயன்படுத்தினார் என்றும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்றும் நம்பப்படுகிறது. குறைந்த செலவில் மருத்துவம் என்று நம்பி வந்த ஏழை மக்கள் தற்போது உயிருக்கே ஆபத்தான நோயுடன் வாழ்க்கையை தொலைத்தபடி இருந்து போயுள்ளனர். இவ்விவகாரத்தில் தற்போது தீவிரம் காட்டி வரும் சுகாதாரத்துறையினர் அவர்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்து வருகின்றனர். மேலும் இது போன்ற சமுதாயத்தில் நடக்கக்கூடிய கிரைம் சம்பந்தமான விஷயங்களும், சிறுமிகள், பள்ளி மாணவிகள், பெண்கள், சமுதாயத்தில் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காம என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் சேர்த்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் வீடியோ அப்லோட் பண்ண உடனே அந்த வீடியோ உங்களால் இமீடியட்டாக பார்க்க முடியும். தேங்க்யூ.